தீவு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதன் காரணமாக குமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளான கோதையார் பேச்சுப்பாறை குழித்துறை மார்த்தாண்டம் தக்கலை கொல்லங்கோடு மற்றும் வள்ளவிளையில் மழை பெய்தது. கடற்கரை பகுதிகளில் சற்று கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கும் பெற்றோரின் குழந்தைகளின் பட்டியலை சேகரித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி குழந்தைகளை பராமரிக்க உணவுடன் கூடிய தங்கும் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்றும் எனவே குழந்தைகள் தொடர்பான மேற்கண்ட உதவிகளுக்கு 1098 என்ற சைல்டு லைன் எண் அல்லது குழந்தைகள் நலக்குழு 044-27-42-48-16 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். எடப்பாடி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தயாரிக்க யூனிட் நிறுவப்படும் இடத்தை பார்வையிட்டு அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இன்று தொடங்கிய இந்த திட்டம் வரும் 24ஆம் தேதி வரை செயல்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் பஜார் சாலை முழுவதும் கிருமி நாசினி தெளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கிராமத்தைச் சேர்ந்த இருதயராஜ் என்பவர் நில அபகரிப்பு செய்து கொலை மிரட்டல் விடுக்கும் தனது சகோதரரின் மகன்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்துள்ளார். அபகரிக்கப்பட்ட தனது நிலத்தை மீட்டுத்தர கோரி மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதன் காரணமாக குமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளான கோதையார் பேச்சுப்பாறை குழித்துறை மார்த்தாண்டம் தக்கலை கொல்லங்கோடு மற்றும் வள்ளவிளையில் மழை பெய்தது. கடற்கரை பகுதிகளில் சற்று கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கும் பெற்றோரின் குழந்தைகளின் பட்டியலை சேகரித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி குழந்தைகளை பராமரிக்க உணவுடன் கூடிய தங்கும் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்றும் எனவே குழந்தைகள் தொடர்பான மேற்கண்ட உதவிகளுக்கு 1098 என்ற சைல்டு லைன் எண் அல்லது குழந்தைகள் நலக்குழு 044-27-42-48-16 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். எடப்பாடி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தயாரிக்க யூனிட் நிறுவப்படும் இடத்தை பார்வையிட்டு அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இன்று தொடங்கிய இந்த திட்டம் வரும் 24ஆம் தேதி வரை செயல்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் பஜார் சாலை முழுவதும் கிருமி நாசினி தெளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கிராமத்தைச் சேர்ந்த இருதயராஜ் என்பவர் நில அபகரிப்பு செய்து கொலை மிரட்டல் விடுக்கும் தனது சகோதரரின் மகன்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்துள்ளார். அபகரிக்கப்பட்ட தனது நிலத்தை மீட்டுத்தர கோரி மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையார் கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ளது. இந்த பழையாறை சுற்றியுள்ள 5 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் 8000 பேர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர்.
இந்த நிலையில் தற்போதைய கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பால் அனைத்து வகை மீன்பிடி தொழில் மற்றும் மீன் விற்பனைக்கு தடை விதித்தும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கோ துறைமுகத்திற்கோ செல்ல வேண்டாம் என பழையார் மீனவர்கள் முடிவெடுத்துள்ளனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழக்கும் கொரோனா நோயாளிகளை வெளியூரைச் சார்ந்தவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எதிரில் உள்ள சுடுகாட்டு பகுதியில் இறுதிச் சடங்கு செய்கின்றனர். தொடர்ந்து மின் தகன மேடையில் எரித்து வருகின்றனர். இதனால் சுடுகாட்டுக்கு அருகில் உள்ள பிரதான சாலையை துண்டித்து அரசு மருத்துவமனை வழியாக மாற்றிவிட்டுள்ளனர். மேலும் இச்சாலையை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று நகராட்சி சார்பில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் கீழையூரை அடுத்த பாலக்குறிச்சி பகுதியில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடை கடந்த 9ஆம் தேதி தமிழக அரசின் உத்தரவால் மூடப்பட்டது. இந்த நிலையில் நள்ளிரவு டாஸ்மாக் கடைக்குள் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த கடை காவலாளிகள் அந்தோனிசாமி மைக்கேல் ராஜ் ஆகிய இருவரையும் கட்டிப்போட்டு தாக்கி 73,400 ரூபாய் மது பாட்டில்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து வேளாங்கண்ணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா இரண்டாவது அலை அதிகப்படியாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும். வெளியே போயிட்டு வந்தோம் பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயும் கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டுருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்துகளெல்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கி வந்து பிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இடிச்சாறு இந்த மாதிரி கிட்ட வைத்தியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னாக்க நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா இரண்டாம் அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்லை, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பின் இரண்டாம் அலை தீவிரமாகி வரும் சூழலில் பல இடங்களில் உள்ள கொரோனா சிகிச்சை மையங்களில் படுக்கைகள் வசதியின்றியும் ஆக்சிஜன் பற்றாக்குறையாலும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாவட்ட தலைமை மருத்துவமனையான உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையை ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையம் அமைத்து பல உயிர்களை பாதுகாக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளான அரியப்பம்பாளையம், பெரியூர், உக்கரம், மில்மேடு, பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக அரை மணி நேரம் மழை பெய்தது. கிராமப்புற பகுதியில் பலத்த காற்றுடன் கோடை மழை கொட்டி தீர்த்தது. இதனால் தூர்வாரப்பட்ட குட்டைகளில் நீர் நிறைந்தது. மழையின் காரணமாக சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஊரடங்கு உத்தரவை மீறி 12 மணிக்கு மேல் திறந்திருந்த கடைகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்து மூடப்பட்டது. அந்த வகையில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு தலா 5,000 ரூபாய் வீதமும்,
காய்கறி கடைகளுக்கு தலா 1000 ரூபாய் வீதமும் அமர்ந்து சாப்பிட அனுமதித்த உணவகங்கள் மற்றும் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் என மொத்தம் 13400 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டது என திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஊரடங்கை மதிக்காமல் பொதுமக்கள் சாலைகளில் முகக்கவசம் அணியாமல் சுற்றுவதும் அரசு அறிவித்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட கடைகளை தவிர மற்ற கடைகளை திறப்பதும் என விதிமீறலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இதை கண்காணிக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது விதிமீறல்களில் ஈடுபட்டவர்கள் மீது 289,000 ரூபாய் வரை அபராதம் விதித்ததுடன் 5 கடைகளுக்கு சீல் வைத்தும் நடவடிக்கை எடுத்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாகியுள்ளது. இதனால் கேரளா மற்றும் தமிழகத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து 9 குழுக்கள் கேரளாவிற்கும் 4 குழுக்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கும் விரைந்து உள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி சார்பாக சேகரிக்கப்படும் குப்பைகள் பெரியார் நகரில் உள்ள கல்குவாரி நீர்நிலைகளில் கொட்டி தீ வைத்து எரிக்கப்படுவதால் பொதுமக்கள் கண் எரிச்சல், சுவாச பிரச்சினைகள், தோல் வியாதிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுவதோடு நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இதனால் ஏற்படும் துர்நாற்றத்தால் சுற்றுப்புற சுகாதாரம் சீர்கேடு அடைந்து பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவும் எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் பெரியார் நகர் பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.